செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமி தேவருடன் உங்கள் தஞ்சை துரை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள். அதாவது போன பதிவில் நம்ம பார்த்தோம் தஞ்சை ரவுடிசம் KGF 1, அதாவது KGF-ஓடு மிஞ்சின ஒரு விஷயத்தை பார்த்தோம். இதில் வந்து இரண்டாம் பாகத்தில் அதில் வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்குற முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் நம்புங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உறக்கச் சொல்வோம், உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். அது தஞ்சையில் அந்த மிகப்பெரிய சம்பவத்தை முடித்து, அதாவது தன்னுடைய ஒற்றை விரலில் தஞ்சை மாவட்டத்தையே கட்டி போட்டு ஆண்டு கொண்டு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருந்த திருக்கருக்காவூர் ஜோதி அவர்களோட மரணத்தை எழுதிய அந்த இருவர் தான் அடுத்து தஞ்சை முழுவதும் டாப்பிக்காக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது யாருன்னு கேட்டால், அதாவது அம்மாப்பேட்டை ஒன்றிய பெருந்தலைவராக தன் தந்தையை நிற்க விடாமல் தடுத்து நிறுத்தி விட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக பழி வாங்கிய பள்ளியேறி தஞ்சை பள்ளியேறியை சேர்ந்த குட்டி அவர்களும், தனது அதாவது லெட்டின் கான்ட்ராக்ட் எடுக்க விடாமல் தடுத்து நிறுத்திட்டார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோபத்தில் வன்மையோடு இருந்த தஞ்சை சூரக்கோட்டையை சேர்ந்த சக்தி அவர்களும் இணைந்து செய்த ஒரு செயல் அப்படின்னு பார்த்தா, அப்போது இவ்வளோ பெரிய மனிதரை வந்து ஒரு அட்டன் டயத்தில் ஒரு அட்டம்ப்ட் மர்டர் அடிச்சிருக்காங்க அப்படின்னா அவர்கள் எவ்வளோ பெரிய நபராக இருப்பாங்க அப்படின்றதான் அந்த தஞ்சை மக்களோட ஒரே மிகப்பெரிய செய்தியாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் சாதாரண ஆள் கிடையாது. இவருக்கு கீழே அத்தனை ரவுடி, அந்த ரவுடிக்கெல்லாம் ரவுடியாக தாதாவாக இருந்த ஒரு நபரை எங்கே கைக்கணுமோ அங்கே வச்சு தலைமையே கையை வச்சு முடிச்சிட்டார். இந்த ரெண்டு நபர்களும் காவல் நிலையத்தில் இருந்தாங்க, சிறை தண்டனை ஜாமீனுக்கு போயிருந்தாங்க. இதில் என்னன்னு கேட்டால், அந்த இவங்களுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய பரீட்சை காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன பரீட்சைன்னா, வெளியில் வந்த உடனே திருக்கருக்காவூர் ஜோதியால் உருவாக்கப்பட்ட நபர்களால் தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதே நேரத்தில் கண்ணுக்கு தெரியாத ரவுடிசத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற நபர்கள், ஆஹா இவங்க பெரிய ஆளாகிட்டாங்கன்னா நம்ம டம்மி ஆயிடுவோமே, அப்போ நாம் யாருன்னு காமிக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்படின்னு இருக்கிற நபர்கள்ட்டையும், அதுவும் காவல்துறையினர்ட்டையும், இவங்க மூணு வலையில் சிக்கிய ஒரு நபர்களாக இருக்கிற காலகட்டத்தில் இவங்க எடுத்த முடிவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூரில் நம்ம தான், அதாவது பெரிய தலையே தட்டி விட்டோம், வால்னால் என்ன பண்ண போகுது அப்படின்னு முடிவு பண்ணி தஞ்சாவூரில் களை இறங்கினாங்க. இந்த களம் இறங்கினது பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அவங்களுக்கு வேலை மிச்சம், இதை கூப்பிட்டு வச்சு என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு நம்ம மேலே மனித உரிமை கமிஷன் கேஸை போட்டுக்கிட்டு நாம போய் கோர்ட்டு கலையிறத விட இது நல்ல கேமாக இருக்குது அப்படின்னு காவல் வந்து வேடிக்கை பார்த்துச்சு காவல்துறை. ஆனால் மிகப்பெரிய ஒரு கேம் தான் KGF Part 2, எல்லாம் 2 மாதிரி அருமையான கேம் தான். ஏன்னா தன்னை நிறுத்திக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இறங்கும் போது திருக்கருக்கா ஒரு ஜோதியின் அடிவரடிகளாக இருந்தவர்கள், அதாவது மூளைக்கு மூளை பிரச்சனை, சண்டை, வெட்டுக்குத்து, ஒரு வாரத்துக்கு ஒரு கொலை. அந்த காலகட்டத்தில் ஒரு வாரத்திற்கு ஒரு கொலை செய்தி அதாவது நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டே இருந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வடக்கு வாசலுக்கு இருந்த சாணி கணேசன், இவர் ஜோதிக்கு மிகப்பெரிய வலதுகரமாக இருந்தவர். முதல்ல அவரை தட்டினாங்க, அடுத்தது அலங்கத்தில் இருந்த மொட்டை சரவணன், அடுத்து வடக்கலங்கத்தில் இருந்த அப்பள சரவணன், அடுத்து கீழவாசலில் இருந்த வண்டிப்பட்ட வரதன். வண்டிப்பட்ட வரதெல்லாம் வெட்டி அப்படியே எப்படின்னா உயிர் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் கீழவாசல், அதுக்கப்புறம் ஜெவமாலபுரம், இப்படி இருக்கிற முக்கியமான ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்களோட ஆளுங்க எல்லாத்தையும் ஒன்று மடரு இல்லை குத்துயிரும் குலையரும் ஆக்கி விட்டுறது. ஏன்னா உயிர் பயத்தை காமிச்சு விட்டுறது. அப்போ தஞ்சாவூரில் யாருன்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. இவங்க இதுக்கு மேலே சூரக்கட்ட சக்தி அவர்கள் சிறைச்சாலையில் நோய்வாய்ப்பட்டு இறந்ததாக தகவல் வந்தது. அதன் பிறகு அவரோட தம்பி சூரக்கோட்டை ராஜா, அவர் தான்
ஃபீல்டு வர்றாரு. ஃபீல்டு வந்து ஒட்டும் கிட்டத்தட்ட இருக்கிற சொச்சம் வச்சம் இருக்கிற அத்தனை ஆப்போசிட் ரவுடியும் டோட்டலாக ஒன்று காலி இல்லைன்னா ஊரை விட்டு ஓடிட்டான். இது போன்ற அதாவது எப்படின்னா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இவங்க கையில் கொண்டு வந்தாங்க. இப்போ ஜோதிக்கு யாரெல்லாம் பயந்தாங்களோ, ஜோதிக்கு யாரெல்லாம் கப்பம் கட்டினாங்களோ, ஜோதிக்கு எந்த நகராட்சி பயந்துச்சோ அது அத்தனையும் இவர்கள் இருவரையும் கண்டு பயப்பட ஆரம்பிச்சிச்சு. இதில் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, பள்ளியேறி குட்டி அவர் எஸ்ஐ செலெக்ஷனுக்கு போய் காவல்துறை அதிகாரியாக வரக்கூடியவர். இந்த கேஸ்னால் அவரால் வர முடியலை. அதனால் இந்த காவல்துறை டீம் வந்து அவரை வந்து மிகப்பெரிய அளவில் துரத்துருச்சு. ஏன்னா எப்பயுமே ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம தான் தஞ்சாவூரில் ஆள், நம்ம தான் டான் அப்படின்னு வரும்போது கீழே உள்ள தொழிலதிபர்கள்ட்டையோ அரசியல்வாதிகள்ட்டையோ இல்லை அவரோட எதிர்ப்பு ரவுடிசத்துக்கிட்டையோ மிகப்பெரிய அழுத்தம் வரும். இந்த அழுத்தம் காவல்துறை மூலமாக அழுத்தம் கொடுத்து அவரை வந்து என்கவுண்டர் லெவல்லலாம் கொண்டு போணுச்சு. அது காவல்துறை பிடிச்சிட்டு போய் 15 நாள் ஆள் எங்கே இருக்காருன்னே தெரியல. அப்போ குட்டி அவர்களோட மனைவி ஹைகோர்ட்டில் ஹேபியஸ் கார்பஸ் போட்டு மனு போட்டு அவரை வந்து நேரடியாக கோர்ட்டில் ஒப்படைக்கணும்னு சொல்லி அவரை என்கவுண்டர்லேருந்து காப்பாற்றி அவரை கொண்டு போனாங்க. அது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய அதாவது இதுக்கு வந்து இது நம்ம நினைக்கலாம் அவன் பெரிய ரவுடியாக இருக்கான், அவன் பெரிய ஆளாக இருக்கான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவர்கள்லாம் வந்து சாதாரணமாக வந்து அவங்க போடுற முதல் என்ன தெரியுமா, அவங்களோட உயிர் தான். உயிரையே முதலாக போட்டு அங்கே இறங்குறது அப்போ எவ்வளோ துணிவு இருக்கணும்னு பார்த்துங்க. அதாவது முதல் போடுறது சொத்து போடலாம், சுகத்தை போடலாம், இல்லை வேறு எதுவும் போடலாம். ஆனால் தன்னோட உயிரையே முதலாக போட்டு அந்த இடத்துல போய் நின்று அதில் ஜெயிச்சு வர்றது தான் இந்த ரவுடிசம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளியேறி குட்டி வந்து கீழே இறங்கி ரவுடிசம் மாதிரிலாம் டீல் பண்ணுறதில்ல, அரசியல் லெவலில் பெரிய லெவலில் போய்கிட்டு தொழில் பண்ணிக்கிட்டு அந்த கிராமத்தில் அந்த ஊரில் ஒரு பெரிய லெவலில் மாசா கெத்தா இருந்தாப்புல. சூரங்கோட்டை ராஜா அவர்கள் பல கொலை வழக்குகள் அவர் மேலே அடுத்தடுத்து கொலை வழக்குகள் அவர் மேலே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ கூட சமீபத்தில் ஆழ்வார் அப்படின்னு ஒரு தொழிலதிபரை கொலை செய்த ஒரு வழக்கு, அப்புறம் அபிநபி இளங்கோவன் அவர்களை கொலை முயற்சி செய்த அது மிகப்பெரிய அளவில் பரபரப்பு உண்டாகுனுச்சு. ஏன்னா மருத்துவக் கல்லூரி வாசல்லையே அபிநபியோட வாசல்லையே நபர்கள் வந்து பட்ட போகல காலையில் 7:30 மணிக்கு அவரை இரும்பு தடியால் தாக்கி மிகப்பெரிய அளவில் கொலை வரி தாக்குதல் நடந்தது. அது வந்து காணொலி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக உண்டானுச்சு. அந்த வழக்குலையும் சோர்வக்கட்ட ராஜா அவர்கள் இருக்கிறாரு. இப்போது சிறைச்சாலையில் இருக்கிறதா தகவல். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சாதாரண ஒரு வேலை இல்லை. எப்பயுமே தனக்கான ஒரு விதி தனக்கான தலையெழுத்தை தானே தேர்ந்தெடுத்துக்கிறது தான். இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி மிகப்பெரிய நபர்களோட எதிர்ப்பை சம்பாரித்து இப்போ காவல்துறையோட எதிர்ப்பையும் சம்பாரித்து இப்போ அதாவது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கூட வாழ முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கிற 2 நபர்களுக்குமே. அதுவும் பார்த்திங்கன்னா அவர் நம்ம பள்ளியேறி குட்டி அவர்கள் காவல் நிலையத்திலே எழுதி கொடுத்துட்டு இப்போ சுமூகமான எந்த பிரச்சனைக்கு போகாமல் தன்னுடைய குடும்பம் உண்டு, தன்னுடைய தொழில் உண்டு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா தகவல். இது எப்பயுமே தன்னை நிலை நிறுத்திக்கணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை வந்து எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதாவது ஒரு நாம் தாதாவாக வரோம் டானாக வரோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இப்போ இவர்கள் பள்ளியேறி குட்டி அவர்களோ இல்லை சூரங்கோட்டை ராஜா அவர்களோ இவர்கள் அவரோட சம்பாரித்த எதிரிகள் அவர் செய்த வேலைகள் எவ்வளோ மிகப்பெரிய வேலைன்னு பார்த்திங்கன்னா சாதாரண வேலை கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் கர்ண தவறுனா மரணம் தான். ஏன்னா எந்த இடத்துலேருந்து எதிரி வருவான், எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எவன் விசுவாசமானவன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி தான் சோரகோட்டை ராஜா அவர்களை அவங்கள்ட கூட இருக்கிறவனே போட்டு கொடுத்து இப்போ காவல்துறையில் கைது பண்ண வச்சது. எல்லாமே என்னென்னு பார்த்திங்கன்னா இது நம்பிக்கை முடியாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு அதே நேரத்தில் நம்மளை நிலைநிறுத்தி வாழ்கிற ஒரு இடம்தான் இந்த ஊர் தஞ்சாவூர்.
அப்போ இந்த தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் இப்போ கிளீன், இப்போ யார் தஞ்சாவூரில் அப்படின்னது சோரக்கோட்டை ராஜா பள்ளியேறி குட்டி அவர்கள். இவர்கள் மீறி இங்கே வந்து எந்த ஒரு செயலும் நடக்காது, நடக்கவும் முடியாது. காவல்துறை மட்டத்துலேயும் நல்லா தெரியும், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இவங்க தான், இவங்க பின்னாடி உள்ள ஆளுங்க, இவங்கள்ட்ட வந்தவங்க, இவங்கள்ட்ட நின்றவங்க, இவங்களோட நபர்களாக தான் இருக்க முடியும். அப்படி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை தாக்கி அவர் கீழே உள்ள அத்தனை ரவுடிகளையும் கிளியர் பண்ணி தஞ்சாவூரில் நாங்கள் தான், நாங்கள் வைக்கிறதான் இங்கே அப்படின்னு தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர்கள் இவர்கள் இருவரும். இப்போது காவல்துறை வசத்தில் சிறைச்சாலையில் சூரக்கோட்டை ராஜா அவர்களும் பள்ளியேறி குட்டி அவர்கள் இதில் இருந்து ஒதுங்கி சுமூகமாக வாழப்போகிறேன் என்று எழுதி கொடுத்து சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது தான் இப்போ உள்ள செய்தி. இது என்னென்னா, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு நபரை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா கத்தி எடுத்து தான் ஆகணும். அப்போ அந்த கத்தி எடுத்து வீழ்த்தினதுக்கப்புறம் நாம் மக்களோட மக்களாக வாழ்ந்து மக்களுக்கு நம்மளால் முடிந்த சில நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் மனிதர்களாக மாறி மக்களோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிற செய்தி. அதனால் இவர்கள் இருவருமே இப்போ மக்களுக்கு பல உதவிகளை செய்து மக்களோட மக்களாக வாழ்ந்து சில நல்ல ஒரு காரியங்களை செய்வதாக தகவல். பல பள்ளி மாணவர்களை படிக்க வைப்பதும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறதுமான இப்போ செயல்கள் நடைபெறுவதாக தகவல். எப்படியாக இருந்தாலும் சரி, ரவுடிஸ்ன்றது வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகிய வாழ்க்கை தான். அதே நேரத்தில் வாழ்னா செம்மையாக வாழணும் அப்படின்வாங்கள்ல, அதுக்கு இது உதாரணமாக செம்மையாக வாழலாம். ஆனால் அது நிம்மதியாக வாழ முடியுமான்றது சந்தேகம்தான். ஏன்னா நிம்மதின்றது இதில் இருக்கவே இருக்காது. வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் கடந்து கடந்து போகும்போதெல்லாம் பழசை நினச்சி சில நேரம்லாம் வருத்தப்படுவாங்க. இப்படி இருந்திருக்கலாமே, அதை இப்படி செஞ்சுருக்கலாமே, இவனை பகச்சிக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு போகும். அதே நேரத்தில் கூட இருந்தவன் இப்படி பண்ணிட்டானே, நம்மளோட நல்லா தானே இருந்தான், நல்லா தானே பார்த்துக்கிட்டோம், அந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு அந்த துரோகத்தை நினச்சி வாடுறதும், வாழ்க்கையை நினச்சி, எதிர்கால வாழ்க்கையை நினச்சி இனிமேல் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, இத்தனை வழக்கு இருக்குது, இத்தனை கொலை முயற்சி, அப்புறம் இந்த போலீஸு புட்டப் பண்ணுவாங்கள்ல, வழிப்பறின்னு ஒன்று புட்டப் பண்ணுவாங்க. எப்பயுமே இது மாதிரி கொலை வழக்கில் இருக்கிறவங்கள காவல்துறை என்ன பண்ணும், ஒரு வழக்கை போட்டு புட்டப் பண்ணும், வழிப்பறி பண்ணிட்டான், பிக் பாக்கெட் பண்ணிட்டான், 200 ரூபா திருடிட்டான், 500 ரூபா திருடிட்டான் அப்படின்னு அந்த வழக்குகள், இது போன்ற பல்வேறு வழக்குகள் இருக்கும் பொழுது அவங்களோட எதிர்காலம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும். எது எப்படியோ தஞ்சாவூர் நிம்மதியாக இருக்கணும், இவர்கள் இருவரும் இப்போ நிம்மதியான பாதைக்கு இருக்கிறார்கள் என்று தகவல் வருவது மகிழ்ச்சியான விஷயம். மற்றபடி அவர்கள் இருவருக்கும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்கிறது போல் சட்டத்தின் கடமையோடு செய்யணும். அதே நேரத்தில் சட்டத்தை கையில் எடுத்துக்கக்கூடிய நபர்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும். வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும் அப்படின்னா நாம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களது நோக்கம். நன்றி, வணக்கம். உறவுகளே, நமது செம்பியநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உறவுகளே.